இந்தோனேசியாவில் தற்பொழுது கணக்கில் அடங்காத புதையல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேசியா என்றாலே நம் நினைவிற்கு வருவது ரம்யமான இயற்கை எழிலும் அதேபோல் ஆபத்து நிறைந்த எரிமலைகளும் தான். எப்பொழுது வேண்டுமென்றாலும் வெடிக்கும் என்கின்ற நிலையில் பல்வேறு கணக்கான எரிமலைகள் இந்தோனேசியா முழுவதும் உள்ளன. அதேபோல் இந்தோனேசியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளுள் ஒன்றாக இருப்பது நிலநடுக்கம். அங்கு உள்ள நிலப்பிரதேசமானது அதிக அளவில் பூகம்பங்களையும் நில அதிர்வுகளையும் உள்ளடக்கியது ஆகும். இந்தோனேசியாவை பொறுத்தமட்டில் தங்கத்தீவு அதாவது கோல்டன் ஐலாண்ட் என்ற ஒன்று இருப்பதாகவே நம்பப்படுகின்றது. அங்கு கணக்கில் அடங்காத புதையல்கள் இருப்பதாக காலம் காலமாக பேசப்பட்டு வருகின்றது. ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசு அப்பகுதியை ஆட்சி செய்ததாகவும் அதற்கு வாட்டர் வேர்ல்டு என்ற பெயர் இருந்ததாகவும் நம்பப்படுகின்றது. இதனையொட்டி இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவுகளுக்கு அருகில் உள்ள பாலம் பெங் என்ற இடத்திற்கு அருகே மூசி என்ற ஆறும் அமைந்து உள்ளது. அதனை ஒட்டி கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு மீனவ குழுக்கள் அங்கு புதையல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வப்பொழுது சிறு சிறு அளவில் தங்கங்களையும் எடுத்த வண்ணம் இருந்தனர். இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாத இறுதியில் ஒரு நாள் இரவு நேரத்தில் நதியில் மூழ்கி தங்கத்தை தேடும் பொழுது புதையல் ஒன்று கிடைத்து உள்ளது. அந்த புதையலில் தங்க மோதிரங்கள், தங்க நாணயங்கள், தங்க மணிகள், மதிப்பில் அடங்காத கற்கள், 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்தர் சிலை முதலியவை கிடைத்து உள்ளன. இவைகள் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் பழமையானவையாகும். ஒரு காலத்தில் அதாவது 7ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரையிலும் ஸ்ரீ விஜயநகர பேரரசானது இந்தோனேசியாவினை ஆட்சி செய்து இருந்துள்ளது. அதற்கான ஆதாரங்கள் யாரிடமும் இல்லை. மேலும் தற்பொழுது வரையிலும் கிடைக்காததால் இது வெறும் கட்டுக்கதையாகவே பார்க்கப்பட்டு வந்தது. மேலும் அப்பகுதியை வாட்டர் வேர்ல்டு என உலகம் தற்பொழுது வரையிலும் அழைத்து வருகின்றன. அதற்கு முக்கிய காரணம் அப்பகுதியில் அந்த அளவிற்கு நீர் வளம் இருந்து உள்ளது. அப்பகுதியில் விஜயநகர பேரரசானது மரங்களால் ஆன வீடுகள், கோயில்களை கட்டியிருக்கின்றது. மேலும் மக்களும் தற்போதைய காலத்தில் எவ்வாறு மரப்படகுகளை பயன்படுத்துகின்றார்களோ அதேபோல அப்பொழுதும் பயன்படுத்தி உள்ளனர். ஆனால் இந்த பேரரசு எவ்வாறு அழிந்தது என தற்பொழுது வரையிலும் யாருக்கும் தெரியவில்லை. பிரிட்டனைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற ஆழ்கடல் ஆய்வு மற்றும் தொல்லியல் ஆய்வாளரான டாக்டர் சீன் கிங்ஸ்லி கூறுகையில், விஜயநகர பேரரசு மறைத்து வைத்திருந்த விஷயங்களும் பொக்கிசங்களும் தற்பொழுது வரையிலும் மர்மமாகவே உள்ளன. இந்த ஆட்சியின் பொழுது 20,000-க்கும் அதிகமான வீரர்கள் இதன் தலைநகரில் வாழ்ந்ததாக அவர் விவரிக்கின்றார். புத்த மத துறவிகளும் இதன் தலைநகரில் பெருமளவில் வாழ்ந்து உள்ளனர். தற்பொழுது கிடைத்து உள்ள புதையல்கள் மற்றும் புத்தர் சிலைகள் முதலியவை விஜயநகர பேரரசு பொய்யான கட்டுக்கதை இல்லை என்பதை உணர்த்துவதாகவே உள்ளதாக அவர் நம்புகின்றார். மேலும் இங்கு பயன்படுத்துவதற்காக மேஜை பொருட்கள், அலங்கார பொருட்கள் முதலியவை இந்தியா, சீனா, பெர்சியா என்று அழைக்கப்படும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன என்றும் அவர் கூறுகின்றார். ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? புத்த பிக்குகள் அதிகம் இருக்கின்ற இடத்தில் இந்து மதம் பெரிய அளவில் வளர்வது கிடையாது, அவர்கள் வளர விடுவதும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் அங்கு இந்து தெய்வத்தின் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டு உள்ளது. இதை நீங்கள் நம்புவீர்களா என்று தெரியாது. இதை பற்றி பெருமளவில் ஊடகங்களும் விவாதிக்கவே இல்லை. நவகிரகங்களுள் ஒருவராக ராகு பகவான் இருக்கின்றார். இந்த ராகு பகவானின் சிலையானது அங்கு கண்டெடுக்கப்பட்டு உள்ளது. ராகு ஒரு சர்ப்ப கிரகம் என்றே அனைவராலும் நம்பப்படுகின்றது. இந்த சிலை அங்கு கிடைத்து உள்ளது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது. இந்த பேரரசானது அங்கு உள்ள எரிமலைகள் வெடித்ததன் காரணமாக ஆற்றில் வெள்ளம் வந்து அதன் மூலமாக அழிந்து இருக்கலாம் என்றும் சீன் கிங்ஸ்லி நம்புகின்றார். எவ்வாறு இருப்பினும் தற்பொழுது அங்கு புதையல் இருப்பது உறுதியானதை அடுத்து மக்கள் அங்கு படையெடுக்க துவங்கி உள்ளனர். அது மட்டுமின்றி சர்வதேச புதையல் வேட்டைக்காரர்களும்
இந்தோனேசியாவிற்கு படையெடுத்து உள்ளனர். அவர்கள் கூறுவது போல வாட்டர் வேல்டு என்று அழைக்கப்படுகின்ற பகுதி உண்மையில் கோல்டன் ஐலாண்டாக இருக்குமா, அங்கு தங்கம் நிறைந்து இருக்குமா என்பது குறித்த தகவல் தற்பொழுது வரையிலும் மர்மமாகவே உள்ளது. மேலும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவிற்கு மேஜிக் மிரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.